வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். ஸோ தமிழகத்தில் பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் சிவிலிஸ்ட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு அனைவருமே கன்ஃபியூஸாக இருக்கீங்க. சிவிலிஸ்ட் எப்போ கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சான்றிதழ் அப்லோடு செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பிஎஸ்டி முற்றவங்களுக்கு என்ன மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். டோட்டலாக இந்த ஆண்டோடைய எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கிறவங்க போஸ்டிங் போகிறாங்கன்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சிவிலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எப்போ வேணாலும் தமிழகத்தில் இனி இப்போ வர டைமில் எப்போ வேணாலும் சிவிலிஸ்ட்டை நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ இப்போ தான் வெளியிடுவாங்க, அப்போ தான் வெளியிடுவாங்க இல்லை, எப்போ வேணாலும் கண்டிப்பாக சிவிலிஸ்ட்டு நமக்கு கிடைத்து விடும். ஸோ இந்த ஆண்டு சிவிலிஸ்ட்டில் உங்கள் பெயர் இடம்பெறணுமா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, அது எல்லாமே முன்கூட்டியே நீங்கள் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆண்டோடைய பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ், பழைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2207. ஸோ புதிய வேகன்சிஸ் வந்து நமக்கு அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். டபுள் ஆக்கில் 1.5 அந்த 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3237 வேகன்சிஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தற்சமயம். ஸோ ஆல்ரெடி அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் 200, அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு 400, அப்படி 2890 பண்ணாங்க. இப்போ 3237 பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க, வேகன்சிஸை கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் வேகன்சிஸாக, இதுக்கப்புறமும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 1030 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இன்னொரு 2000 வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அவ்வளவு ஆசிரியர் காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. இந்த வேகன்சிஸ் எல்லாமே எப்போ ஃபில் பண்ணி போகிறாங்களோ அப்போ மட்டும்தான் அது வந்து கிளியராக அவுட் வரும். ஸோ அப்போ மட்டும்தான் நமக்கு வேகன்சிஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி ஒரு நிரந்தர பணியிடங்களை கொடுக்கணும். தற்காலிக ஆசிரியர் நியமனத்திலையும் தமிழக அரசு வந்து தோல்வியை தழுவியதுனால கண்டிப்பாக நிரந்தர பணியிடத்துக்கு இன்னும் வேகன்சிஸை கூட்டுவாங்க, ஓகேங்களா? ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ். ஸோ எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் உங்களால் இந்த ஆண்டு சிவிக்கு போக முடியும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ நான் 80 மதிப்பெண்கள் பெற்றிருக்கேன், பிசி ஓசி எல்லாம் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக 80 to 85, 90 to 95, 100 இருந்தால் சூப்பர், உங்களை கையிலே பிடிக்க முடியாது, நீங்கள் தான் டாப்பு. ஸோ இந்த டைம் உங்களுக்கு அடித்தது ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 80 to 100 வரைக்கும் இருக்கிறவங்க அனைவருமே சிவி செல்வாங்க 100%. ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களுக்கு, ஸோ அந்த பாஸ் மார்க்குக்கு கீழே தான் இருக்காங்களே தவிர, பாஸ் மார்க் எடுத்தவங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட கம்மியான பீப்புள் தான். ஸோ இந்த எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 80 எடுத்திருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களால் போஸ்டிங் போக முடியும். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் ஃபைனலாக சிவிலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் வரலாம், இன்னும் 2 தினங்களில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார உங்களை பணி அமர்த்தணும் இல்லை. ஸோ ஆகஸ்ட் இறுதி இல்லைனா செப்டம்பர் முதல் மற்றும் 2வது வாரத்தில் நீங்கள் 36,900 சம்பளத்தில் நீங்கள் பணியில் சேரலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரியது சான்றிதழ் அப்லோடில் என்ன ப்ராசஸ் இருக்கும். ஸோ சிவிலிஸ்ட் எப்பயுமே உங்களை 1:2 என்ற விகிதத்தில் தான் கூப்பிட்றாங்க. 1:1 வந்து உங்களுக்கு அப்படி போஸ்டிங் வழங்குவாங்களே தவிர, சிவிக்கு கூப்பிட்றப்ப உங்களை 1:2. ஸோ உங்களுக்கு மிக முக்கியமானது சான்றிதழ் அப்லோடு. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறப்ப என்கிட்ட அந்த சான்றிதழ் இல்லை, அதனால் நான் அதுக்கு அப்ளை கொடுக்கல, அதுக்கு லோன் கொடுத்துட்டேன், இப்போ எங்கள் கையில் நான் சான்றிதழ் இருக்குது, நான் வாங்க முடியும். அந்த மாதிரி எக்ஸர்விஸ்மெண்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டோ ட்ரான்ஜெண்டர் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், பிஎஸ்டி முதற்கொண்டு எல்லாமே வாங்கியிருக்கேன்னா இப்போ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலனா நீங்கள் நேரடியாக சிவிக்கு எடுத்துகிட்டு போகலாம், சிவியில் உங்களுக்கு அந்த அதற்குண்டான இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டோடைய எவ்வளோ மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருக்கணும், ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண், மினிமம் எலிஜிபிலிட்டி ரீச் பண்ணாலே போதும் உங்களால் சிவி செல்கிறதுக்கும் போஸ்டிங் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் பிஎஸ்டிஎம் இருக்கா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு பணி கேரண்டி ஷூராக, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா ஷூராகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம், நான் போஸ்டிங் போயிடுவேன், சிவிக்கு நீங்கள் இப்பொழுதே தயாராகி கொள்ளலாம் உடனடியாக. ஸோ ஒரு 80 to 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க, உடனடியாக உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இப்பொழுதே தயாராகி கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுடைய சிவியால் நீங்கள் ரிஜெக்ஷன் ஆகக்கூடாது. சிவி லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரணும்னா இப்போவே உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டுக்கு உங்களை அழைப்பாங்க, நீங்கள் சிவிக்கு போகலாம், சான்றிதழ் இல்லைன்ட்டு யாரும் ரிஜெக்ட் ஆகி வெளியே வர வேண்டாம். ஸோ நண்பர்களே,
சிவிலிஸ்ட் இன்னும் ஒரு இரு தினங்களில் நமக்கு கிடைத்த விட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்து வைக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.